உலகத்துல அலான் காதுக்கு கேட்குது, ஆனா தொழுவ போறதுக்கு ஈமான் இல்லை, அது சும்மா கணக்கு இல்லை, வாப்பா பிள்ளைய பழக்கு இல்லை வாழ்க்கையில் தொழுறதுக்கு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பாத், ஃபகத் கால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபி கிதாபிஹில் கரீம், أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، الحمد لله رب العالمين، الرحمن الرحيم، مالك يوم الدين، إياك نعبد وإياك نستعين، اهدنا الصراط المستقيم، صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، الحمد لله رب العالمين، الرحمن الرحيم، مالك يوم الدين، إياك نعبد وإياك نستعين، اهدنا الصراط المستقيم، صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. الحمد لله. لن يمك صهود الرجلين. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இஸ்லாத்துடைய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான். நாம் எல்லோரும் முஸ்லீம்கள், எங்களுக்கென்ற ஒரு தோற்றத்தை தந்தது அல்லாஹ். இவ்வளோ பெரிய அருட்கொடைகளை செய்த அல்லாஹ்வுக்கு நாம் எப்படி நன்றியாக இருக்கிறது? எங்களோட தாய், எங்களோட தகப்பன் எங்களை பெற்றெடுத்ததற்காக நாங்கள் நன்றியாக இருக்கிறோம். தாய்க்கு நன்றியாக இருக்கிறோம், தகப்பனுக்கு நன்றியாக இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு நண்பர் உதவி செய்துட்டார், நன்றியாக இருக்கிறோம். ஆனால் சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு எப்படி நன்றியாக இருக்கிறது? அல்லாஹ்வுக்கு நன்றியாக இருப்பது எவ்வாறு தெரியுமா? அல்லாஹ்வுடைய கட்டளைகள் எதையும் வீணாக்கிவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு கட்டளையாக தேடி தேடி பின்பற்றோம். அதுதான் நாங்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய நன்றி. ஒவ்வொரு ஃபர்தையும், அல்லாஹ் தடுத்த ஒவ்வொரு ஹராத்தையும் விட்டு எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்வோம். வேற பெரிசாக அல்லாஹ் எங்களுக்கு வேற சட்டங்களை தரல. அல்லாஹ் ஃபர்தாக்கிய ஆக முக்கியமான ஒன்றுதான் சகோதரர்களே தொழுகை. அல்லாஹ் எங்களிடம் எதிர்பார்ப்பது என்ன? ஒரு நாளைக்கு 5 தடவை ஃபர்துகள். நாங்கள் கடையில் வேலை செய்யலாம், ஜாப் செய்யலாம், என்னையும் செய்யலாம், ஆனால் 5 நேர தொழுகையில் சகோதரர்களே மிக கவனமாக இருக்கும். எங்களுடைய மவுத் வரைக்கும் ஒரு தொழுகை கூட தவறிவிடக்கூடாது. நாங்கள் உண்மையான முஸ்லீமாக இருக்கோம். உண்மையான முஸ்லீமாக இருந்தால் எங்களோட கண்ணு, எங்களோட காது, எங்களோட உடம்புகளை தந்த அல்லாஹ்வுக்கு நாங்கள் நன்றியாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தால்
எங்கட வாழ்க்கையில ஒரு தொழுகை தவறக்கூட. அது சுபவ தொழுகையாக இருக்கலாம், முகர் தொழுகையாக இருக்கலாம், அசர் தொழுகையாக இருக்கலாம், மஹ்ரிப் தொழுகையாக இருக்கலாம். அதான் சொல்லப்பட்ட சகோதரர்களே போயிடும். உங்களுக்கு அனுமதி இருக்குது, இங்க கடையெல்லாம் மூடுறாங்க, அதான் சொன்னதோட மூடுறாங்க, அனுமதியும் இருக்குது. நாங்க முதல் அல்லாவுக்கு நன்றி உள்ளவர்களாக வாழணும், முதல் இதை பழகும். இல்லண்டா கியாமத்துடைய நாளையில அல்லாவுக்கு முன்னால முகத்தை காட்டேல எங்களுக்கு எப்படி பார்க்க போறோம் அல்லாவ? அல்லாஹ் சூரா கலம்ல சொல்றான், யௌம யுக்ஷஃபு அன் ஸாகின் வ யுதஊன இலா ஸுஜூத். அல்லாஹ்வுடைய வெளிச்சம் வரும் கியாமத்துடைய நாளையில. அந்த நேரம் உலகத்துல தொழாதவங்க இருக்கிறாங்களே, உலகத்துல அதான் காதுக்கு கேக்குது, ஆனா தொழ போறதுக்கு ஈமான் இல்லை, அது சும்மா கணக்கு இல்லை, வாப்பா பிள்ளைய பழக்கம் இல்லை வாழ்க்கையில் தொழுறதுக்கு. சகோதரர்களே, அல்லாஹுவ பார்த்ததோட எல்லா மூமியங்களும் முஸ்லீம்களும் சுஜூதில் விழுந்துருவாங்க. அது லேசான நிகழ்வு அல்ல, அல்லாஹ பார்க்கிற நிகழ்வு. இதுவரைக்கும் உலகத்தில் யாரும் அல்லாஹுவ பார்த்தது கிடையாது. அல்லாஹுவ பார்க்கக்கூடிய அந்த நேரம் எல்லோருமே சுஜூதில் போயிடுவாங்க. ஆனா உலகத்தில் தொழாதவங்க இருக்கிறாங்களே, இவங்களும் சுஜூத் செய்யல, இவர்களுடைய முதுகு பலக போல மாறிடும். கேவலம், அவ்வளோ மனித சமூகத்துக்கு மத்தியில கேவலம், எண்ணியமிக்க சகோதரர்களே, உலகத்தில் எங்கள்கிட்ட யாரும் கேள்விகளை கேட்க போற தொழுதியா இல்லையா கேட்க போற ஒருத்தர் எங்கட விருப்பம். நல்லடியார்கள் இருக்கிறாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க, முன் சஃபிலே தொழுவாங்க, ஒரு தொழுகை அவங்களுக்கு தவறாது. அல்லாவுக்கு மிக நன்றி உள்ளவர்கள் சகோதரர்களே. இவ்வளோ அல்லாஹ் எங்களை வாழ வச்சானே, இவ்வளோ ரிஸ்கை தந்தானே அல்லாஹ், இவ்வளோ உறுப்புகளை தந்தானே அல்லாஹ், அந்த அல்லாவுக்கு நன்றி என்ன? அல்லாஹ்க்கு சுஜூத் செய், அல்லாஹ்க்கு சிறம்பணிங்க, அவ்வளோதான். இனிமிக்க சகோதரர்களே, இந்த தொழுகையில் நாங்கள் ஓதக்கூடியது தான் சூரத்துல் ஃபாத்திஹா. இந்த தொழுகையில் என்ன ஓதுவோம் நாங்கள்? எந்த தொழுகை எடுத்தாலும் முதல் முதல்ல என்ன ஓதுவோம்? சூரத்துல் ஃபாத்திஹா. இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை விளங்குவோமாக இருந்தால் எங்களை ஈமான் கூடும். உங்களுக்கும் இங்க எங்களுக்கு தெரியுது, லோஹருக்கு அதான் சொன்னதோட கடைகளை மூட சொல்றாங்க, அசருக்கு கடைகளை மூட சொல்றாங்க, மஹ்ரிப்ல இருந்து இஷா கடை மூடி, பஜார் மூடி, மஹ்ரிப் தொழலாம், தொழுதுட்டு கொஞ்சம் ஓதலாம், இஷா தொழலாம், எவ்வளோ பாக்கியம். நியமிக்க சகோதரர்களே, ஒவ்வொரு ரக்காத்திலும் நாங்கள் ஓதக்கூடிய சூரா தான் சூரத்துல் ஃபாத்திஹா. ஒரு நாளைக்கு சரியாக விளங்கி நீங்க தொழுவீங்களாக இருந்தா மௌத்து வரைக்கும் அப்படித்தான் தொழுவீங்க. மௌத்து வரைக்கும் உள்ளச்சத்தோடு எல்லாம் தொழுகையாளிகளுக்கு சொர்க்கத்தை வச்சுக்கலாம். ஆனா ரெண்டு நிபந்தனை, தொழுகையில பேணுதல் இருக்கும். தொழுகை என்ன இருக்கணும்? தொழுகையை விட்டு விட்டு தொழுகிறது இருக்கக்கூடாது, ரெண்டு தொழுகையை சேர்த்து தொழுகிறது இருக்கக்கூடாது. அல்லாட வாக்கு அல்லாஹ், ஒமன் அஸ்தகு மின் அல்லாஹி ஹதீஸா, அல்லாஹ்வோட உண்மை பேசுறவன் யாரும் இல்லை. ஒமன் அஸ்தகு மின் அல்லாஹி கீலா, அல்லாஹ்வோட உண்மை சொல்றவன் வேற ஒருத்தரும் இல்லை. நீ தொப்புமா இன்ஷா அல்லாஹ், ஒரு தொழுகை மௌத்து வரைக்கும் தவறிடக்கூடாது. அல்லாஹ் இந்த தொழுகைக்கு சொர்க்கத்தை தருவான். அல்லாஹ் ஒரு ரிசோர்ட்டுக்கு போனீங்க, தனி உங்களுக்கு ஒரு ரிசோர்ட் தந்தாச்சு, உங்களுக்கும் ஒய்ஃபுக்கு எப்படி இருக்கும், எவ்வளோ சந்தோஷம் வரும் உங்களுக்கு. உங்களுக்கு மாலைதீவில் தாராங்க ஒரு ரிசோர்ட் எழுதி தந்தாச்சு, ஃபவுசருக்கு ஒரு ரிசோர்ட் எழுதி தந்தாச்சு, தாரிக்கு ஒரு ரிசோர்ட் எழுதி தந்தாச்சு, உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் வரும். எவ்வளோ நீங்கள் ஃபோட்டோ எடுத்து தள்ளுவீங்க, முழு ஸ்ரீலங்காவுக்கு அனுப்புவீங்க, முழு கூட்டாளிமாருக்கு சொல்லுவீங்களா இல்லையா? கண்ணியமிக்க சகோதரர்களே, ஒரு சொர்க்கம் ரிசோர்ட் சைஸா? சொர்க்கம் என்கிறது என்ன? அருந்துக சமாவாதி வல் அருண், இந்த வானம் பூமியுடைய அகலம் சொர்க்கம். எங்கேயாவது கண்டிருக்கீங்களா அந்த அளவு ரிசோர்ட்டு? அவ்வளோ பெரிய ஹோட்டலில் கண்டிருக்கீங்களா? வானம் பூமியுடைய அகலம் அளவு ஹோட்டல் கண்டிருக்கீங்களா எங்கேயாவது? அதுக்கு தான் நல்லா தொலை சொல்கிறான், சும்மா தொலை சொல்லலையே. அல்லா மக்கள் போய் இவ்வளோ கூட்டம் கூட்டமாக முன்சாஃப் நின்று தொழுகிறாங்கண்டா, அவங்களுக்கு என்ன வேற வேலை இல்லாமையா தொழுகிறாங்க?
வேலை இருக்குது சகோதரர்களே, சொர்க்கம் ஓடும் எங்களுக்கு. அல்லாஹ் சொல்றான், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் பேசின வார்த்தை என்ன தெரியுமா? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் இருக்குது ஆக உயர்ந்த சொர்க்கம், ரெண்டு சொர்க்கம் தங்கத்தால, ரெண்டு சொர்க்கம் வெள்ளியால். எப்படி இருக்கும்? கையில போடுறதுக்கு காப்பி இல்லை, தங்கம். இது சொர்க்கமே தங்கம். கத அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீனஹும் ஃபீ ஸலாதிஹிம் ஹாஷிஊன். மூமின்கள் வெற்றி அடைந்துட்டார் அல்லாஹ் சொல்றான். ஏ தொழுகையில பேண்டுதல் அவங்க, எதில பேண்டுதல்? 7 வயதுல தொடங்கின தொழுகை சகோதரர்களே, அவங்களுக்கு இப்ப 50 வயது 60 வயது, அவங்க தொழுகையை மட்டும் மிஸ் பண்ண மாட்டாங்க. பிரயாணமா இருக்கலாம், சுபஹாக இருக்கலாம், எதுவும் மிஸ் ஆகல, சாப்பாடு மிஸ் ஆகலாம், தொழில் மிஸ் ஆகலாம், ஆனா தொழுகை மிஸ் ஆக மாட்டாது அவங்களுக்கு. இந்த தொழுகையில சகோதரர்களே, ஓதக்கூடிய சூரா தான் சூரத்துல் ஃபாத்திஹா. நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறோம். என்ன சொல்றோம் சூரத்துல் ஃபாத்திஹாவுல? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அல்லாஹ், நீ ரஹ்மான், நீ இரக்கமுடையவன், நீ அன்புடையவன். யா அல்லாஹ், உன் பெயரை கொண்டு ஓதுகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் ரப்புல் ஆலமீன் ஆகிய உனக்கு தான் யா அல்லாஹ். அல்லாஹ் பார்த்து நாங்கள் சொல்றோம். ஹதீஸ்ல வந்திருக்குது, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொன்னதோட அல்லாஹ் எங்களுக்கு பதில் சொல்ற. உடனே அல்லாஹ் சொல்றார், ஹமிதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டார். எவ்வளவு சந்தோஷம் அல்லாஹோட பேசுறண்டா. சந்தர்ப்பம் கிடைக்குமா சகோதரர்களே? இனி மக்ரிப் முடிஞ்சிட்டு இனி இஷா நேரம் தான், அல்லாஹோட பேசலாம். பார்த்துட்டு இருக்கணும், ஒவ்வொரு வக்கத்தையும் பார்த்துட்டு இருக்கணும். நான் அல்லாஹோட கதைக்கணும், அல்லாஹோட பேசணும். எவ்வளோ இன்பமா இருக்கணும் தெரியுமா தொழுகை எங்களுக்கு? அதுக்கு தான் அல்லாஹ் இஸ்லாத்தை தந்தது எங்களுக்கு. இல்லாட்டி எங்களை அல்லாஹ் காஃபிரா புறக்க வச்சிருப்பான். அல்லாஹ் உலமாக்கள் சொல்லுவாங்க, ஒரு மனிதன் துவாவில் யா அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌசத்தான்னு ஒருத்தர் துவா கேட்கிறாருன்னு வைங்க. என்ன துவா கேட்கிறார்? யாழ்லா இன்னைக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ தாண்டு துவா கேட்கிறாருண்டா, அல்லாஹ் அவருக்கு அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ கொடுக்கறதுக்கு தானே அந்த துவாவை படிச்சு கொடுக்குற. விளங்குதா? அல்லாஹ் அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ அவருக்கு கொடுக்கறதுக்கு தானே அந்த துவாவை ஞாபகப்படுத்துற. அல்லாஹ் கேளு, நீ கேளு, நான் தருவோம். கண்ணியமிக்க சகோதரர்களே, சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதினதோட யார் பதில் சொல்றான் எங்களுக்கு? அல்லாஹ் பதில் சொல்றான், ஹமிதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். எவ்வளவு பாக்கியம். அடுத்த ஆயத்து என்ன? அர்ரஹ்மானிர் ரஹீம். எல்லாருக்கும் பாடும் இல்லையா? எங்களுக்கு கொஞ்சம் அந்த உணர்வோட தொழணும் சகோதரர்கள். அவ்வளவு எங்களுக்கு ஏன் தொழுக விடுபடுது இல்லை? ஏன் தொழுக சோம்பேறித்தனமாக இருக்கும் தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? தக்பீர் கட்டி சலாம் கொடுக்கும் வரைக்கும் என்னன்னு தெரியும் எங்களுக்கு. இமாம் ஓதுறாரு, கேட்டுட்டு இருக்கிறோம், அப்படியே வாரம் மற்ற தொழுகை சோம்பு இல்லை, உற்சாகத்தோட போய் தொழணும். இங்க பார்த்திருப்பீங்க, நம்ம நாட்டில் பார்த்திருப்பீங்க, காலையில 3 மணிக்கு எழும்பி பூவெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் சிலைக்கு வைக்கிறத பார்த்திருப்பீங்க. மக்கள் எங்கட அல்லாவுக்கு நாங்கள் எவ்வளோ நன்றியா இருக்கோம், நாங்கள் அல்லாவை ஏற்றுக்கொண்டவங்க. அடுத்த ஆயத் அர்ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு யா அல்லாஹ், நீ இறக்கமுடையவன் யா அல்லாஹ் என்று சொன்னதோட அல்லாஹ் உடனே பதில் சொல்றான் எங்களுக்கு. என்ன சொல்றான் பதில்? அஸ்னா அலைய அப்தி, என்னுடைய அடியான் என்னை துதித்து விட்டான். என்னுடைய அடியான் என்ன செஞ்சிட்டான்? துதித்து விட்டான். ரெண்டாவது, அடுத்தது என்னோதரும் மாலிகி யௌமித்தீன். அந்த அல்லாஹ் யாரு? மாலிக். மாலிக் என்ன? யார்? அரசன். கியாமத்து நாளுடைய அரசன் அந்த அல்லாஹ் என்று சொன்னதோட அல்லாஹ் எங்களுக்கு பதில் சொல்றான். என்ன பதில் தெரியுமா? மஜ்ஜதனி அபதி, என்னுடைய அடியான் என்னை சங்கைப்படுத்தி விட்டான். ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் பதில் சொல்றான். நீங்க வேற சட்டத்துக்கு தொழ தேவையில்லை. யார் சட்டத்துக்கு தொழுகிறதா? சுப தொழ மாட்டோம் நாங்கள் ஒருத்தர். சில நாடுகளில் சட்டத்துக்கு தொழுவிக்கிற தொழுவைக்கு வாராங்களான்னு பாருங்க. இமாமுகிட்ட லிஸ்ட் இருக்குது, அது தொழுக, அது சரி வராது. நாங்க உணர்ந்து நான் ஏண்ட அல்லாக்கு நன்றி அறிக்கணும், அப்பதான் தொழலாம், அப்பதான் தொழலாம் சகோதரர்களே. யாருக்காகவும் நாங்க தொழுகிற யாருக்காக? நாங்க அல்லாவுக்கு. நாங்க வஜ்ஜா தோதுறோமா இல்லையா?
வஜ்ஜத் என்ன சொல்றோம், வஜ்ஜஹ்து வஜ்ஹியல் லில்லதி ஃபத்ர அஸ்ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் முஸ்லிமன் வமா அன மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி வநுஸுகி வமஹ்யாய வமமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா அல்லாஹ், நான் வாழ்றது மௌத் ஆகுறது எல்லாம் உனக்கு தான் யா அல்லாஹ். அல்லாஹ்வுக்காக வேண்டி தரோட, அவ்வளவுதான். யாருக்காகவும் அல்ல, யார் பார்க்கிறார் இல்ல. அப்ப நாங்க சுபாவுக்கு எழும்புவோம் இன்ஷா அல்லாஹ், தஹஜ்ஜத்துக்கு எழும்புவோம் நாங்க, ஒவ்வொரு வக்துக்கு எங்களுக்கு எழும்பலாம். ஏன்னா அந்த உணர்வு வரும் எங்களுக்கு. நீங்க புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்களை பாருங்க, எவ்வளவு தொழுகையில பக்குவமா இருப்பாங்க, எவ்வளவு தொழுகையில பேணுதலாக இருப்பாங்க தெரியுமா அவங்க. அதை விட சகோதரர்களே, நாங்க பேணுதல் அறிவோம். மாலிக் யௌமித்தீன் என்று சொன்னதோட அல்லாஹ் சொல்றான், மஜ்ஜதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை சங்கைப்படுத்தி விட்டான். அடுத்த ஆயத்து என்ன, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன். யா அல்லாஹ், உன்னையே இபாதை செய்கிறோம், உன்னிடமே உதவி தேடுறோம். யா அல்லாஹ், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன். அல்லாஹ் உடனே சொல்றான், ஹாதா பைனி வ பைன அப்தி வ லி அப்தி மா ஸஅல், இது எனக்கும் என் அடியானுக்கும் இடையில உள்ளது. அடியானே, நீ விரும்பினதை கேள், நான் தார். அந்த முக்கியமான ஆயத்து தான் என்ன, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன். அதுபோல என்ன ஓதுறோம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். யா அல்லாஹ், எங்களுக்கு நேரான வழியை காட்டிய அல்லாஹ். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், யாருக்கு நீ அருள் செய்தாயோ, நிஅமத் செய்தாய், நபிமார்களுக்கு காட்டின வழி, சுஹதாக்களுக்கு காட்டின வழி, சாலிஹீங்களுக்கு காட்டின வழி எங்களுக்கு காட்டிய அல்லாஹ். ஗ைரில் மக்தூபி அலைஹிம், யா அல்லாஹ், உன்னை கோபப்படுத்திய யூதர்களுக்கு காட்டின வழி எங்களுக்கு காட்டிடாதே அல்லாஹ். வலல்லீன், வழிகட்ட கிறிஸ்தவர்களுக்கு காட்டிய வழி எங்களுக்கு காட்டிடாதே அல்லாஹ். சூரத்துல் ஃபாத்தியா முடிஞ்சதோடு என்ன ஓதுவோம், ஆமீன். யா அல்லாஹ், ஏற்றுக்கோ யா அல்லாஹ் துஆ. எவ்வளோ பெரிய பொக்கிஷம் தெரியுமா இந்த சூரத்துல் ஃபாத்தியா. ஒவ்வொரு ரக்காத்திலையும் சகோதரர்களே, கருத்து விளங்கி ஓதுவோமாக இருந்தால் ஒரு இன்பம் உண்டு, வரும் அல்லாஹ்வின் மீது ஒரு இன்பம். அதுக்குத்தான் அல்லாஹ் தொழுகையை தந்திருக்கின்றான் சகோதரர்களே. அவ்வலுமா யுஹாசபு பிஹில் அப்த் அஸ்ஸலா, முதல் முதலாக கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் கேள்வி கேட்கிற தொழுகையை பத்தி தான். தொழுக சரியாக இருந்தா தான் மற்றதெல்லாம், தொழுக பிழையா இருந்தா எல்லாம் முடிச்சு. அதனாலதான் நரகவாதிகள் சந்திப்பாங்களாம் நரகத்தில், நரகவாதிகள் இந்த உலகத்தில் சந்திக்கிற மாதிரி அங்கேயும் சந்திப்பாங்க, சந்திச்சு கேட்பாங்களாம், மா ஸலகக்கும் ஃபீ ஸக்கர், ஏனப்பா சக்கர் நரகத்துக்கு போனீங்க, ஏன் நரகத்துக்கு போனீங்க, என்ன பதில், காலூ லம் நகு மினல் முஸல்லீன். அவங்க சொல்ற முதலாவது பதில் என்ன தெரியுமா, தொழல், நல்ல காசு இருந்துச்சு, நல்ல செல்வம் இருந்துச்சு, தொழல். அதனாலதான் சொல்லுவாங்க, தொழாத ஒத்தண்ட காலை பிடிச்சு கொண்டு வந்து அவனை பள்ளிவாசல்ல நிறுத்துறது அவுளியாக்களுடைய பொறுப்பு, லேசான வேலையில் ஒத்தனை தொலை வைக்கிறது. பாப்பா அம்மா பிள்ளைய ஜும்மாக்கு நேரத்தோட பழக்கல்லண்டா ஜும்மாவும் தொழ மாட்டான், எனக்கு தெரியுமே, கடைசியில வந்து அப்படியே நின்று அப்படியே சமாளிச்சு யாரை ஏமாத்துறது, நாங்கள் யாரை ஏமாத்துறது சகோதரர்களே. அதனால உள்ளத்துல நீயத்து வைங்க, சரி போனது போகட்டும், இன்றிருந்து இன்ஷா அல்லாஹ் என்னுடைய மவுத்து வரைக்கும் ஒரு தொழுகனைக்கு தவறாது. வெப்பமா இன்ஷா அல்லாஹ், எனக்கு சத்தம் வருது இல்லை, நீயத்து முதல் வைக்கணும், அல்லாஹ்க்கு தெரியும். சகோதரர்களே, ரெண்டு நேர தொழுகையை சேர்த்து தொழுகிறோம், உதாரணமா மக்ரிபை மிஷாவை கணக்கு இல்லை. இவங்களுக்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய நரகம் கை என்ற நரகம், நான் தொழுதன் தானே, அதல்ல இந்த இடத்துல தேவை. ரெண்டு நேர தொழுகையை சேர்த்து தொழுதா எங்க போவாங்க, நரகத்துடைய பேர் என்ன, கை என்ற நரகம். தொலாட்டி என்ன நரகம், சக்கர் என்ற நரகம். சரி, மற்றவங்களுக்காக தொழுகிறாங்க, பொஸ் கடையை மூடுறாரு தொழுகிறது, சுபவ தொழுவு இல்லை, அப்ப சுபவ தொழுவு இல்லைன்னு என்ன அர்த்தம், பொஸ்ஸுக்காக தொழுது,
அரசாங்கத்துக்காக தொழுது, அது அல்லாவுக்கு தொழில் இல்லையே. இவங்களுக்கு நாசம். அல்லாஹ் சொல்றான், அல்லதீனஹும் யுராஊன். அவ எவ்வளவு புனிதமான தொழுகன்னு பாருங்க. மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கு தொழுதுறப்படாது, ஒன்று. ரெண்டு நேர தொழுகையை சேர்த்து தொழுதுறக்கூடாது, அதுக்கு நரகம். தொழுகையை விட்டாலும் நரகம். அதனாலதான் ஒவ்வொரு வாக்கத்துக்கும் அல்லாஹ் அதான வைத்திருக்கிறார். இப்பதானே மஹ்ரிப் தொழுது, அதுக்கு என்ன இஷா, அதுக்கு தான் அல்லாஹ் அதான வச்சிருக்கிறார், முஅதீன் வச்சிருக்கிறார். உங்களுக்கு அதான் கேட்டுச்சா காதில, தொலை போத்தான் போகணும். அதனால கண்ணியமிக்க சகோதரர்களே, சட்டம் அல்ல, நாங்கள் விரும்பி அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தி தொழுகிறவங்களாக மாறும். தொழுக சரியானா எல்லாமே சரியா. ஒரு கடையில் வேலை செய்கிறவங்க எல்லாரும் தொழுகிறாங்க, அந்த கடையில் பரக்கத். ஒரு குடும்பத்தில் எல்லாரும் தொழுகிறாங்க, அந்த குடும்பம் பரக்கத். சொல்லுவாங்களே, தொழாதவன்ட்ட முசீபத் 40 வீட்டுக்கு அடிக்குமா. தொழாத ஒத்தம் கடையில் இருந்தான்டா, அந்த கடை முன்னேறது ஆச்சரியம். கடை முன்னேறி இருக்குது, தொழாதவன் இருக்கார். எப்படி முன்னேறது? முன்னேற சான்ஸ் இல்லை, என்ன முசீபத்து தானே. உட வீட்டில் பாருங்க, எந்த நேரம் பெறச்சின தொழுங்க, முதல் தொழு சுஜூதில் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அக்ரபுமா யகூனுல் அப்த், ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற நேரம் சுஜூது தான். ஒரு நாளைக்கு எத்தனை சுஜூத் செய்யறோம், அல்லாஹ் சந்தோஷம் வரும் இன்ஷா அல்லாஹ். முயற்சியுமா இன்ஷா அல்லாஹ், ஒவ்வொரு தொழுகையும் இன்ஷா அல்லாஹ் மவுத் வரைக்கும். ஏன்னா அவளுக்கு தமிழ் பயா நடக்கிறது இல்லை, தமிழ் ஜும்மாக்கள் இல்லை உங்களுக்கு. நீங்கள் தான் உலமாக்கள் வரும்பொழுது ஒரு முயற்சிகளை செய்யணும், நீங்கள் சேர்ந்து தான் ஒரு பயானுகளை ஏற்பாடு செய்யணும். ஏனண்டா போ போ அப்படியே இஸ்லாத்தோட்டு வெளியே போய்த்துருவோம், அவதான் நடக்கும். ஜும்மாவும் விளங்குது இல்லை, அவங்க நாட்டு பாசையில் ஜும்மா நடக்குது. அப்போ ஜும்மா சரி காதில் விழுந்தா தானே மனிதன் மாறுவான், அல்லது ஒரு பயான் நடக்கும். நீங்கள் தான் அந்த ஏற்பாடுகளை செய்து, ஸ்ரீலங்கன் இந்தியன் யார் இப்போ உதாரணமாக தமிழ் பேசுகிறவங்க வந்தால் கூப்பிட்டு வச்சு சின்ன உபதேசம் பண்ண, தேவையான உபதேசம் என்ன. அதனால கண்ணியமிக்க சகோதரர்களே, ஒவ்வொரு வக்தத்துடைய தொழுகைகளை பேடுதலாக தொழுது அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா. واعف عنا يا كريم يا رحيم يا ربي يا الله. اللهم صل على محمد وبارك على محمد. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم، والحمد لله رب العالمين.